ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தியோபிரமான் சொல்லிட்டு இது வந்து ஓஎம்ஆர் ஷோரூம் கிட்டே இருக்குது. இது வந்து பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இங்கே வந்து கேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரேட் வந்து கொஞ்சம் பிட் காஸ்ட்லியாக இருக்கும், பட் ஒர்த் ஃபார் த கேக் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சிங்கிள் பீஸ் கேக்கு வந்து வாங்கி வெட்டலாம்னு சொல்லிட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக தான். ஸோ நம்ம வந்து ரொம்ப பெருசாக எப்போமே வெட்டுறது, ஏன்னா யாரும் அவ்வளோ சாப்பிட்றதில்ல. ஸோ வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக சும்மா வந்தோம். நான் எனி டைம் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நான் ஸோ ப்ரௌனியும் நான் வந்து ஒன் பீஸ் சிங்கிள் சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கும் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நான் லேட் நைட்டில் தான் போனேன், ஒரு 2 o'clock கூட இந்த ஷாப் க்ளோஸு. பட் ஆனால் கத்திப்பாறையில் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 24 hours போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அங்கே ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருந்தது, ஸோ அங்கே போகல. நான் இங்கே ஓய் மாதிரி தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து 2 o'clock வரை இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. க்ளோசிங் டைம்லாம் யாருமே இல்லை. பட் ஆனால் நார்மல் டைமில் பார்த்திங்கன்னா 10 to 11 வரைக்குமே ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். ஸோ மெட்ரோ ஒர்க் போகிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பார்க்கிங் மட்டும், மற்றபடி எல்லாம் இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே சூப்பர். ஸோ இது பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா 300 grams கேக் இது, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டான சைஸில் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறையா சாப்பிட முடியாது, பட் எல்லாருமே குட்டி குட்டி பீஸ் சின்னதாக வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சாக்லேட் ட்ரஃபிள் அண்டு அப்புறம் ரெண்டு ப்ரௌனி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரௌனி ஒன்று வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் சொல்லலாம். இதை பற்றி நான் வீட்டில் போய்ட்டு தான் டேஸ்ட் பண்ணேன், இங்கேயே சாப்பிட்லான்னு தான் பார்த்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டோம். ஸோ அதனால் வந்து வீட்டில் போய் டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேக்கிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெண்டு ப்ரௌனி வாங்கியிருந்தேன், ஒன்று வந்து சாக்கோ ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, இன்னொன்று வந்து நார்மல் ட்ரையான சாக்கோ ட்ரஃபில் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் டேஸ்ட் வந்து. நான் ரெண்டுமே ஃபஸ்ட்டு அந்த சாக்கோ ரொம்ப நிறையா போட்டுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப இது இப்போ சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓ ஃபில்லிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜூஸியாக இருந்தது. பக்கத்து வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு சாக்கோ வந்து ஃபில்லிங்காக இல்லை. ரொம்ப டேஸ்ட் ஆகும். தேங்க் யூ.